வணக்கம் மகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கூர் ஏரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா கொசு வலை இருக்குது. இந்த கொசு வலையை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு மீன் பிடிக்க வந்திருக்கோம். அதனால் நம்ம முதல்ல மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள வாங்கிக்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த குட்டி குட்டி கெண்டை மீனாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது, நிலத்துக்கு போட்டணும் தண்ணியில். இதெல்லாம் கீழே போட்டு நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம். ஒரு மீன் தான் இது பாத்தீங்கன்னா ஒரு மீன் தான் இது பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு இது போட்டுருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப தண்ணியில விட்டுரும் நம்ம வலையை திருப்பிக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் ட்ரை ஒன்றே ஒன்று பண்ணிட்டேன், நம்ம வேறு குட்டிக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா சட்டைக்குள்ளலாம் வேற மீன் இருக்குது. அது என்ன தெரியும், சட்டைக்குள்ள மீன், சட்டைக்கு மேலே மீன், சட்டைக்குள்ளா மீனாக இது. பார்த்தீங்கன்னா சட்டைக்குள்ள இந்த மீன் எடுத்து போட்டோம். சரி, நாங்கள் வேறு குட்டிக்கு போகிறோம், நாங்கள் வேறு குட்டியில் போய் கண்டிப்பாக போகலாம். பார்த்தீங்கன்னா மலை வச்சுக்கிட்டா பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் கிட்டே போயிடலாம். அப்படி மாலாடி நம்ப இல்லை, நான் சொன்ன குட்டை இதுதான், சிக்கன போட்டு தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்கு, நான் பிடிச்சி கட்டுறேன். ஒரு பெரிய மீன் இதுதான் ரொம்ப நாள் கழிச்சு பிடிச்சிருக்கோம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயோ கீழே, ஐயோ மீன், ஐயோ மீன் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா மீனை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம் ஒரு வழியாக. அந்த மீன் தான் இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு பிடிச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரமாக வச்சுருக்கோம். மற்ற வீட்டில் கொடுத்துட்டு இதை மீன் வச்சிருவோம் கரையில். ஏ மீனை பார்த்தீங்கண்ணா
மக்களே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் தான் கிடச்சிது. இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, மற்றலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீனாக இது. இந்த குட்டைக்கு வந்தது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். நம்ம நெக்ஸ்ட் டைம் வேறு வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆன்ல வச்சுருங்க. வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை எல்லோரும் ஷேர் பண்ணி விட்ருங்க.